கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. ரொம்ப போட்டே தூக்கி எறியாதே இலையை தூக்கி எறியாதே லலிலி லலிலி லலி கிளாத்தி செருப்பு கிளாத்தி லலிலி லலிலாலி எம்மா சாவால மீனு சாவால சாவால முண்டக்கண்ணி விளமீனு இது கேரி மிஞ்சால கீரி மிஞ்சால கீரி மிஞ்சால கீரி மிஞ்சால பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கரும்பு போல இங்கு கீரி மிஞ்சால பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கிளாத்துக்கு பேர் என்ன மச்சான்? மயில் கிளாத் இருக்கு. இது மயில் மயில் கிளாத்தி செருப்பு கிளாத்தி மாதிரி மயில் கிளாத்தி மயில் கிளாத்தி அந்த கிளாத்தி பேர் என்னப்பா? மயில் கிளாத்தி. இது இதுதாங்க 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 மயில் கிளாத்தி. இதுதாங்க கடக்கொக்கு. இந்த கடக்கொக்கு இப்போ வந்துக்கிட்டு உப்பு கருவாட்டுக்கு போகுது. அதுவுமே சூப்பரான மீன். சாப்பிட்றதுக்கு கல்வெட்டி மாதிரி இருக்குது. பச்சையில் நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். கல்வெட்டி கல்வெட்டி மீன் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கங்க. அங்கே பாருங்கள் இதில் என்ன ஆச்சரியம்னா பாருங்கள் கண்ணு கொக்குமா கொக்குக்குள்ளே கண்ணு மாதிரி இருக்குது. அந்த வாயை பற்றிலாங்க அப்படியே கொக்குக்கு உள்ள அமைப்பு அப்படியே இருக்குது. ஆமாம் இங்கிட்டு மட்டும்தான் ஒரு மீன் வடிவம் இருக்குது. இது பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு. இந்த கொக்கு மீனுமே அற்புதமான முறையில் சாப்பிடக்கூடிய மீன். கருவாட்டுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டம். ஏன் பச்சைக்கே நீங்கள் ஆமாம் கிட்டத்தட்ட இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எளிமையான குடும்பங்களில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக பிரம்மாண்டமாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய மீனாக இது மாறிக்கிட்டு இருக்கு. இதுவும் விரைவில் வரும். ஆமாம் இப்போ கம்மியாக இருக்குது. தம்பி பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ் இந்த சங்காய மீனை எடுத்து எப்படி அதை பயன்படுத்துவே அதை மட்டும் சும்மா சொல்லுங்க. சும்மா கரெக்டாக தெரியாது. அப்படியே போயிடுமா? அவன்கிட்ட கேட்டுருவோம். ஐயா இதை எங்கே கொண்டு கொட்டி போட்டு என்ன பண்ணுவீங்க இதை? ஐயோ நம்ம யார்கிட்ட கேளுங்க. யார் இருக்கா? யாவது தலைவர்கிட்ட தீப்ரா சங்காய கோழி தீவிரது போகுது போகுது. இது சங்காயம் இது சங்காயம் இது சல 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 சங்காயம். சரி அப்புறம் எப்படி டாடி மீன் எல்லாம் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. சரி விலைவாசி கம்மி. இது வியாழக்கிழமை வந்துட்டு ஓணம்னால வந்துக்கிட்டு அவ்வளோ மீன் விசேஷமாக போகல. என்ன சூவா இருந்து சூவாக வந்துட்டு 28 ரூபா தான். இப்படி எல்லாம் பிடிச்சி வந்துட்டு போட்டு வந்து டீசல் பிடிச்சி கடலுக்கு போட்ட முடியுமா? முடியாத விஷயம். அதனால வந்துக்கிட்டு 10 மாசத்துக்கு மேல போட்டு நல்லதுன்னு முடிவெடுக்கிறது நல்லது. இது நல்லா இருக்கு. ஆமா ஏன்னா வந்துட்டு விலைவாசி ரொம்ப மோசம். சரி சரி சரி. தொழில் எப்படிதான் இருக்கு? தொழில் எப்படி இருக்கு? தெரியல. டீசல் பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. டீசல் பிடிக்கிற அளவுக்கு மீன் வரல. டீசல் மீன் வரல. ரைட். காசு கொடுத்துலாமா வர்ற மாடுக்கு? நிலைமை நல்லா இல்ல கிடைக்காது. போயிட்டு போயிட்டு இப்படி இருக்கப்பா விலையில எப்படி பாருங்க. விலையில எப்படி இருக்கு? விலை ரொம்ப மோசமா இருக்கு. ஹோட்டல் ஓட்டுறதே கஷ்டமா தான் இருக்கு. நிலைமை நல்லா இல்ல. நாளுக்கு நாள் இப்படி இருக்கு. என்ன வளப்பா சீசன் டைம் இது அதுவாவா?
இதுதான் பேத்தை மீனம்மா, மஞ்ச பேத்தம்மா, உள்ள இருக்கிறது கருப்பு பேத்தம்மா. பறவையை கண்டால் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகி. நல்ல நல்ல நகர மீனு, உப்பு சரக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. நாட்டு மக்கள் கருவாட்டுக்கு வாங்கி நல்லா தானே சாப்பிடணும். கட்டுங்கப்பா, நல்லா கட்டுங்க, நல்லா கட்டுங்க. இது என்னப்பா சின்ன டிப்பா? இதுக்கு வந்துட்டு சாபீஸ் சொல்றாப்ல, இப்ப புதுசா சாபீஸ் பீஸ். கிளாத்தி இது, முள்ளு கிளாத்தி இது, பார் கிளாத்தி, பார் கிளாத்தி, நல்லா பாடாகிட்டு பாப்பா. கிருமியாள கிருமியாள, தூக்கு தூக்கு தூக்கு. மயில் கிளாத்தி அந்த கிளாத்தி பேர் என்னப்பா? மயில் கிளாத்தி. இது இது தாங்க, இது தாங்க, இது தாங்க மயில் கிளாத்தி. மாரிமுட்டா மாரிமுட்டானே மாரிமுட்டானே. மஞ்ச முட்டா இது, மஞ்ச முட்டா, மஞ்ச முட்டா இது, முட்டா இது, வெள்ள முட்டாங்க. 500 ரூபாய் 1500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் கைய கடிச்சு போடு போலுங்க. 1600 மாமாய், 1600 தூக்கு, கொஞ்சம் தூக்கு தூக்கு, வீடியோ எடுத்துக்கோங்க. தூக்கு 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 போட்டு தாக்கு, தூக்கு தூக்கு. இப்படி இப்படி திரும்ப 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 வர வர வர. எத்தனை கிலோ இருக்கு? 10 கிலோவா? 40 கிலோ இருக்கு. பாட்டி ஈகாரம் பிடிச்சிக்கிட்டு வாங்கிட்டு